Hi, hello. Welcome and welcome to Kaveetha Rajmohan Vlogs. Yes, ஒரு புது கார் வாங்கிட்டோம். இன்னே விட்டுடன கார் வாங்கிட்டோம்னு சொல்றீங்க நீங்க. சீக்ரெட் சர்ப்ரைஸ் சொல்ல மாட்டே என்ன வாங்கிக்கோனே. அப்பேயும் ஒன்னும் சொல்லிராதீங்க. எதடா சொல்லவனாகற? இதையுமே சொல்லிராதீங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனல் பார்க்கறவங்களுக்கு என்னோட மூத்த மகன் பகத் சிங் திடீர்னு அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை அவன் தாங்குவானான்னு தெரியாதோ ஹாஸ்பிட்டல் போனோம் அண்ட் அந்த ஆப்ரேஷன் அவனை வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. இப்போ ரொம்ப நல்லா இருக்காரு அவரு. ஆமாம் நல்லா இருக்கார், ஸ்கூல்லாம் போகிறாரு, நல்லா ஹாப்பியாக இருக்கிறாரு. பட் அப்போவே அந்த ஹாஸ்பிட்டல் பீரியடில் வந்து ஒரு 15 நாள் ரொம்ப சிரமப்பட்டான். அதில் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்லாம் வந்தப்போ அப்போவே அவன் அடிக்கடி என்ன ஒன்றுன்னு கேட்டாதான் சொல்லிகிட்டே இருப்பான். ரொம்ப நாளாக ஒரு கார் வச்சிருக்கீங்க, எனக்கு பிளாக் கார் உங்களுது, எனக்கு ரெட் கலரில் ஒரு கார் வேணும். ஃபேமிலியாக போகிறதா அவருக்கு பிடிச்சிருந்தது வந்து ரெட் கலர் கார் தான். அவருக்கு ஸ்பைடர்மேன்னாலும் எல்லாமே ரெட் கலரில் தான் வேணும். உலகத்திலே ரெட் கலர் சோஃபா நீங்கள் எங்கள் வீட்டில் தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் ரெட்லேயே எல்லாம் வாங்கினாலும் அவனுக்கு பிடிச்ச ரெட் கலரில் தான் வீட்டில் நிறைய இருக்கும். அதே மாதிரி கார் அவன் கேட்டுகிட்டே இருந்தான். பட் ஓகே, அது எல்லா குழந்தையும் கேட்கறதானே, அது டாய் கார் தான் வாங்கி தரணும் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். முக்கியமான ரீசன் என்னன்னா அந்த டைம்ல அவர் கொஞ்சம் பயத்தோடயே இருந்தார். அந்த பயம் இல்லாம எல்லாம் மறந்து ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த டிசிஷன் எடுத்து. அவர் ஸ்கூல்ல இருந்து வரும்போது கண்ணை மூடி உனக்கு சத்தா அப்படியே ஷாக் ஆயிட்டான். அப்புறம் அந்த துணியை அன்ராப் பண்ண சொன்னோம், அவனுக்கு வந்து அப்பவும் புரியல. செரும் பிடிச்ச துணியை நாங்களும் கழட்டுறோம் கழட்டுறோம் கழட்டுறோம். அதுக்கப்புறம் துணியை கழட்டினோம்னா ஒரு நியூ ரெட் கலர் மஹிந்திரா எக்ஸ்யூவி கார் கிடையாது, கார். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் சொல்லுவான் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவான். சரி ஓகே, அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு கொஞ்சம் மனசுல ஒரு பயத்தோடய தானே இருந்தா அது எல்லாமே மாறணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க அந்த காரை வாங்கினோம். ஹாப்பியா அப்படின்னு கேட்டோன்னு என்ன பண்ணுன்னு தெரியல, ஒரு டான்ஸ் ஒன்னு போட்டா பாருங்க. ஒரு மினி கூப்பர்லனாலும் ஒரு மினி டிஃபன் பாக்ஸ் மாதிரியாவது ஏதாவது வாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அந்த கலர்ல இருந்து உள்ள சீட்டிங்ல இருந்து மேலே சன்ரூஃப்ல இருந்து ஒரு 7 பேர் 8 பேர் வசதியாக போற அந்த ஒரு ஜீப் டைப்ல இருந்து அதோடைய ஸ்ட்ராங் பாடியில இருந்து ஐ திங்க் மஹிந்திரா எக்ஸ்யூவி மாடல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கார். அண்ட் அவன் ஆசைப்பட்டு அவன் வந்து நிறைய ஒரு ட்ரீம் இருக்கும்ல அதெல்லாம் இருந்ததெல்லாம் அந்த காரையும் வாங்கி கொடுத்துருவோம்ப்பா. அவன் சொன்ன கார் அதுதான், அவன் அடிக்கடி சொல்லுவான் அந்த காருக்கு மேலே தலை அப்படியே வெளியே வச்செல்லாம் பார்க்கணும், மேல இருந்து கையெல்லாம் காட்டணும் அம்மா அப்படின்னு. கடைசியில பார்த்தா அந்த கார் எங்களுக்கு அப்படியே எங்களுக்கு அதே மாதிரி அமைஞ்சது. அப்புறம் நாங்க வாங்கணும், வாங்கி கேக் வெட்டணும். ஆனால் அதில் அவனுக்கு ஒரு சேடான நியூஸ் ஒன்று இருக்குது தெரியுமா, கேக்கை கட் பண்ணி அந்த டைம் அவனுக்கு சாப்பிட கொடுத்து அவன் நினச்சா அந்த கேக்கு திரும்ப தந்துடுவாங்கன்னு. அவங்க தந்தாங்க எங்களுக்கு, நாங்கள் சொன்னால் பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னு. சாமி கும்பிட்டோம், அது வந்து காருக்கு வந்து கற்பூரம் கட்டி, எனக்கு மாதிரி வித்தியாசமா இருக்கு, சாமிக்கு கற்பூரம் கட்டி பார்த்துருக்கேன், காருக்கு கற்பூரம் காட்டினாங்க. அது காருக்கு அப்படி பண்ணுவாங்க தானே? ஆமா, அது ரொம்ப நாள் ஆச்சு, 7 வருஷம் முன்னாடி பழைய காருக்கு அப்படி பண்ணாங்க, மாலையெல்லாம் போட்டு எலுமிச்சப்பழம் வச்சு. பட் அப்போ வந்து நான் வந்து கை குழந்தையா இருந்தேன் பகத்சிங். ஆமா, இப்போ வந்து நல்ல தோல் அளவுக்கு வளர்ந்துட்டான்,
ஸோ அதெல்லாம் பண்ணி சாவியெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய சாவி ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, அவர் பயந்துட்டாரு, என்ன அம்மா இவ்வளோ பெரிய சாவி கொடுக்குறாங்க. அவ்வளோ பெரிய சாவி எந்த கார்லையும் போட முடியாது. இந்த சினிமா ஆடியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சிடியை வந்து, அந்த சிடியை போடுறதுக்கு பிளேயருக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாது. அது மாதிரி அப்புறம் உண்மையான சாவியும் கொடுத்தாங்க. சாவியை வாங்கணும், ஆன் பண்ணோம், லைட் ஆன் பண்ணோம், தலைவன் மேலே அப்படியே ஏறி நின்றுக்கிட்டான். ஆமாம், அதுக்கு பெரிய ஜாலியா, ஆஹாஹா, கார் ஃபுல்லாக அப்படியே கையை காட்டிட்டு ஜாலியாக அப்படியே தான் ஃபுல்லாக வந்தேன். அதுக்கப்புறம் நான் தான் பயமாக இருக்கடா, பரவாயில்ல போகுது இறங்கிட்டு ஏறோடய பண்ணாங்க. கவிதாவுடைய ரத்தம் அப்படியே இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம். கவிதா எப்பவுமே அப்படிதான், உள்ள அடையப்ப இவ்வளோ பில்டிங் இல்லை, இடி விழுந்தா எப்படி இருக்கும், அதே அப்பா இந்த புக்ஸ் எல்லாம் சாஞ்சி விழுந்தா அப்படி இருக்கும், ரொம்ப பாசிட்டிவா நல்ல மாதிரி. அவன் மேலே ஏறிட்டுன்னு அப்போ அப்போ காத்துல நான் அப்படியே பறந்துட்டு எப்படி இருக்கும், நிக்கீழ இருக்கு பரவாயில்ல, வெரி பாசிட்டிவ் ஃபேமிலி. அடுத்தபடி அம்மாவை மாதிரி அவனை செட்டை அட்டகாசம் பண்ணான். அதாவது அவன் வயசுலலாம் எனக்கு மெரினா பீச்சில் 3 கார் 10 ரூபா அது வாங்கி தரமாட்டாங்க, நான்லாம் மரண வேதனையில் இருப்பேன். இப்போ அவர் வந்து 7 வயசு 2ஆம் கிளாஸ் படிக்கிறவருக்கு கார் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவருக்காக தான் அந்த கார் வாங்கணும், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தார், முதலே சொல்லிட்டு இருந்தார் இப்படி ஒரு கார் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் ரொம்ப மனசு பயத்தில் இருந்ததால இப்போ அந்த பயம் எல்லாம் போய் இப்போ காரெல்லாம் கிடச்சிட்டுன்னு இப்போ அந்த பழைய விஷயத்தையும் அவன் மறந்துட்டான். அவன் மறக்கணுங்கிறதுக்காக இந்த காரை நாங்கள் வாங்கணும். ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் உலகத்தில் பேசணும், என் பொண்டாட்டி எழுத முடியும், தாத்தில தான் தெரியல தான் தெரியல, ஏற்கனவே இந்த உடனே தத்தம் தெரியல தத்தம் தெரியல தான் எம்எஸ்சி அந்த மாதிரி ஆகிட்டேன். நான் முடிச்சுட்டேன், என்ன விட நீங்கள் தான் ரொம்ப பேசுறீங்க. அதனால சரி, காரை வாங்கியாச்சு, கேக் வெட்டியாச்சு, மக்களோட அன்பை பகிர்ந்து ஷேர் பண்ணியாச்சு. அடுத்து கார் டூர் ஒன்று பண்ணிடலாமா? ஆமா, இப்போ அந்த கார் எப்படி இருக்கு, உள்ளெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பார்க்க ஆசையா இருக்கும் தானே, அதுவும் கட்டாயமா நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். ஆனா இப்போ கார் வாங்கினது மட்டும் தான் காட்ட போறோம். சோ புது கார் வாங்கினதுக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல அப்படியே விஷஸ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு கேக் அனுப்புறேன். எஸ் அப்படி அட்ரஸ் அனுப்புங்க, நாங்கள் கேக் அனுப்பிடுறோம். அட்ரஸ் நீ கமெண்ட்ல போட்டீங்கன்னா கமெண்ட் கீழே போய் கேக் எடுத்துக்கங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கவிதா ராஜ்மோகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. La 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 la